அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து சிஹெச்எஸ்எல் அதாவது கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் 2024க்கான ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுனால அவங்க வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. சேலரியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வைஸான சேலரி தான் இருக்கும். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா முழுக்கிற கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ssc.gov.in இந்த ஒரு வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்முடைய வாட்ஸ்அப், டெலகிராம் எல்லாத்துலேயுமே நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 April 2024 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் இன்றைக்கி நைட்டு அல்லது நாளைக்கு மார்னிங்குள்ளே ஓப்பன் ஆயிரும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 1 May 2024 நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாமினேஷன் டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 July 2024 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டயர் 2 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபை லேட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டயர் 1 முடிஞ்சவுடனே டயர் 2க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் டயர் 1, டயர் 2 அப்படின்ற மாதிரி இரண்டு விதமான ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த இரண்டு விதமான எக்ஸாமினேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி மோடில் தான் இருக்கும். டயர் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். அடுத்து உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ஃபைனல் மெரிட் இருக்கும். இதுதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இதன்படி தான் அவங்களுமே ஃபாலோ பண்ணுவாங்க. டயர் 1 ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்டிடியூடு இருக்கும். நான்காவதாக பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 25 வினாக்கள் 50 மதிப்பெண்கள் கேட்பாங்க. அதே மாதிரி ஆப்டிடியூட்லேருந்தும் 25 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்பாங்க. இங்கிலீஷ்லேருந்தும் பார்த்திங்க அப்படின்னா 25 வினாக்கள் 50 மதிப்பெண்களுக்கு வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 2 மதிப்பெண்கள் வீதம் அவங்க வந்து கேட்பாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 100 வினாக்கள் 200 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெறும். நீங்கள் இதில் தவறாக விடையடிக்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 0.25 marks வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க. அதாவது 1/4 அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கான நெகட்டிவ் மார்க் வந்து கொடுப்பாங்க. இதுக்கான டைம் டியூரேஷன் அதாவது எக்ஸாமினேஷன் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 1 hour 60 minutes உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இந்த ஒரு எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சிபிடி மோடில் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 27 வயதுக்குள்ளே இருக்கணும், 1/8/2024 படி. அதே மாதிரி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுப்பாங்க. எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 years ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக விண்ணப்பித்து ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எல்டிசி அண்டு ஜேஎஸ்ஏ இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஇஓ. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்து மேக்ஸ் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். வேகன்சி வந்து இன்னும் அலௌன்ஸ் பண்ணலை. அவங்க அஃபிஷியலாக இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணோடனே நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த பேமெண்ட்டை ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது போன்ற தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மறக்காமல் அப்படியே ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.